Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about Consumer Group Coordinator. Consumer Group Coordinator is a manager. Mari. So, Apache Kafka, la, the Consumer Group Coordinator is a manager. Mari. So, Consumer Group is a manager. So, many consumers are in the Consumer Group. Why? நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து அதிகமாக பண்ணணும். ஒரே ஒரு கன்சியூமர் வச்சு நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜை வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால தான் கன்சியூமர் குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 10 கன்சியூமர் இல்லை 5 கன்சியூமர் போட்டோம்னா ஸோ அந்த அந்த ப்ராசஸ் அந்த சர்வீசஸ்லாம் வந்து அழகாக டாப்பிக்லேருந்து பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அதிலிருந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கன்சியூமர் குரூப்ன்றது மெயின் பெனிஃபிட் என்னென்னா த்ரூபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுக்காக ஒரு மேனேஜர் கன்சியூமர் குரூப் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கணும்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குரூப் கோஆர்டினேட்டர் ஆர் கன்சியூமர் குரூப் மேனேஜர். இவரோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சியூமர் வந்து சம்டைம்ஸ் வந்து சர்வீசஸ் வந்து சில நேரத்தில் வந்து டவுன் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த டாப்பிக்கில் இருக்க பார்ட்டிஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அதை நம்ம வந்து ஒரு கன்சியூமருக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் முக்கியமான ஒரு வேலை, இந்த கன்சியூமர் குரூப் மேனேஜரோட வேலை. ஸோ முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கோஆர்டினேஷன், ஸோ ஃபஸ்ட்டு வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் குரூப் மேனேஜருக்கு கோஆர்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கன்சியூமர் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே அவங்களுக்கு அந்த பார்ட்டிஷனை அசைன் பண்ணுறது. ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ், இதுதான் முக்கியமான ஒரு வேலை, இதை கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங். இப்போ வந்து குரூப் மெம்பர்ஷிப் வந்து ஒரு புது கன்சியூமர் வராங்க அப்படின்னா அதை வந்து மானிட்டர் பண்ணி, இல்லைனா ஒரு புது பார்ட்டிஷன்ஸ் வந்தாங்கன்னா அந்த பார்ட்டிஷன் வந்து இன்னொரு கன்சியூமருக்கு வந்து அதை லோட் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, அதை யாரும் ப்ராசஸ் பண்ணலைன்னா அந்த டேட்டா அங்கேயே இருக்கும், லேக் ஆகிடும். ஸோ அந்த லேக் இருக்கவே கூடாது. ஸோ புதுசாக பார்ட்டிஷன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதை ஒரு கன்சியூமருக்கு அசைன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு குரூப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு கன்சியூமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷனை வந்து ஆட் பண்ணணும். இதுதான் லோட் பேலன்சிங். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீபேலன்சிங். அதாவது கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் குரூப்பில் இருக்கிற எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு கண்டிப்பாக பார்ட்டிஷன் அசைன் பண்ணியிருக்கணும், ஈக்குவல் அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவல் ஷேராவது கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா கன்சியூமர் லேக் இருக்காது, நம்ம வந்து நிறைய மெசேஜஸ் வந்து அழகாக நம்மளால் த்ரூபுட் நிறைய கொடுக்க முடியும், சரிங்களா, ப்ராசஸ் பண்ணி த்ரூபுட் கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ என்ஷூர் தேட் Each consumer will get a fair share of partition. So, மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கன்சியூமர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கன்சியூமர் வருவாங்க, சம்டைம்ஸ் கன்சியூமர் வந்து அந்த குரூப்பை விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஜாயின் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகும்போதும் இந்த ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் வந்து இன்னொரு நியூ கன்சியூமர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா ஒரு பார்ட்டிஷனில் மட்டும் மெசேஜஸ் தேங்கி கிடக்கும், அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது வந்து பண்ணலைன்னா அந்த மேனேஜரோட வேலை, அந்த மேனேஜர் அவங்களோட வேலையை செய்யலைன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்சியூமர் குரூப்பில் 4 கன்சியூமர் இருக்காங்க, ஒரு கன்சியூமர் வந்து டவுன் ஆகிட்டாங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டவுன் மீன்ஸ் லைக் சர்வீஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிராஷ் ஆன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் இன்னொரு ஒரு கன்சியூமர் வராங்க, ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பார்ட்டிஷனை, அந்த ப்ராசஸ் பண்ணாமல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனை உடனே இந்த நியூ கன்சியூமருக்கு வந்து அசைன் பண்ணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கன்சியூமருக்கு இருக்கிற கன்சியூமருக்கு வந்து அசைன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இதுதான் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஒரு இந்த கன்சியூமர் குரூப் கோஆர்டினேட்டர்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் மாதிரி, இல்லைன்னா ஆர்கெஸ்ட்ரேட் மாதிரி, ஒரு கியூபர்னிட்டிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி தான் இந்த கன்சியூமர் குரூப் கோஆர்டினேட்டர். ஸோ ரொம்ப சிம்பிளாக கன்சியூமர் குரூப் கோஆர்டினேட்டர் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சீ தென், பை பாய்.